வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேர்க்கடலை விதையிலிருந்து முருங்கை செடி வளர்றத பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்கள், வேர்க்கடலை விதையிலிருந்து முருங்கை செடி வளர்ந்துருக்குது எங்கள் வீட்டில். அப்படி சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? கண்டிப்பாக நம்ப மாட்டீங்க. ஆனால் நான் முருங்கை விதை தான் போட்டேன், ஆனால் அது எப்படி வந்து கிழங்காக மாறிச்சு அப்படின்றது தெரில. இன்றைக்கி காற்றால் நான் எல்லா செடிகளுக்கும் தண்ணி ஊற்றும்போது ஒரு தொட்டியில் மட்டும் ஒரு கிழங்கு மாதிரி இருந்துச்சு. அந்த கிழங்குலேருந்து ஒரு செடி வளர்ந்துருந்தது. அது இன்றைக்கி தண்ணி தெளிக்கும் போது அந்த கிழங்கு வெளியே தெரிஞ்சிருந்தது. இது வந்து 2 நாள் ஆயிருக்கும் போல் இருக்குது இந்த செடி வளர்ந்து. கிட்ட போய் பார்த்தா அது வந்து முருங்கை செடி. நம்ம முருங்கை விதை தானே போட்டோம், அது வந்து எப்படி அது கிழங்காக மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் புரியல. சரி, அது எடுத்த இடத்துலேயே நான் வந்து அதை நல்லா புதைச்சி வச்சுட்டேன். நான் அதை சரி அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதால நான் அதை வந்து அப்படியே போட்டு புதைச்சி வச்சுட்டேன். இதுதான் வந்து கிழங்குலேருந்து வளர்ந்த முருங்கை செடி. நான் நிறைய இடத்துல இருந்து கிழங்கு உடச்சின்னு வந்து வச்சுட்டேன். அது என்ன காரணம்னு தெரியல. முருங்கை மட்டும் கிளையை உடச்சி வச்சு வந்தால் எனக்கு வரவே இல்லை. சரி, விதையாவது போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விதை போட்டால் இது மாதிரி வளர்ந்தது. ஃபஸ்ட்டு விதை போட்டு வளர்ந்த முருங்கை செடி இது. ஆனால் வந்து அது கிழங்காக வந்தது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக, கிழங்குலேருந்தே முருங்கை செடி வளருமா அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன்.